எல்லாருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம ருபீஸ் கிரியேஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப டேஸ்டியான டிஃப்ரெண்டான எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ப்ரொக்கோலி ஒயிட் சாஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ப்ரொக்கோலி ஒயிட் சாஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், ப்ரொக்கோலி கேரட்டை வெட்டி வச்சிருக்கோம், ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், சாப்டு கார்லிக், பட்டர் தேவையான அளவு, கார்ன்ஃப்ளவர், பெப்பர், கிளாஸ் பால், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடாயிட்டோடனே இது கூட பட்டர் சேர்த்துக்கலாம். இது கூட சாப்டு கார்லிக்கும் சேர்த்துக்கலாம். கார்லிக் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துட்டோன்னே இது கூட நம்ம வெட்டி வச்சிருந்த கேரட் ப்ரொக்கோலியை சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்ச நேரத்துக்கு 2 மினிட்ஸ் வரைக்கும் மூடி விட்டு வேக விட்டுக்கலாம். இது கூட நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நம்ம மில்க் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி விடலாம். வெந்துடுச்சு. இது கூட நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூடான சூப்பரான ப்ரொக்கோலி ஒயிட் சாஸ் டிஃப்ரெண்ட்டாக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இன்ஷால்லா நீங்களும் மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு இல்லை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இது உங்களுக்காக ருபினா டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ரொம்ப அருமையா டேஸ்டியா இருக்கு. நீங்களே செய்யலாம். இன்ஷால்லா மறக்காம நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எங்களை இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.